ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஸ்கூட்டி ஓட்டுறது எப்படி. அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி பைக், அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டி கற்றுக்கிட்டாங்க. இன்னும் கிராமப்புறங்களில் ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சைக்கிள் அப்படின்ற அளவுலே தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களும் ஒரு சில இடத்துல ஸ்கூட்டி பெரிய வண்டியெல்லாம் ஓட்டி கற்றுக்கிட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் நூற்றுக்கு வந்து ஒரு பாதி சதவீதம் மட்டும்தான் டூ வீலர் அப்படின்றத ஓட்டி கற்றுக்கிட்டாங்க. அவங்களில் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டி அப்படின்றத ஓட்டுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இந்த ஸ்கூட்டி பைப் எப்படி ஓட்ட கற்றுக்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னாக்க, கண்டிப்பாக என்னோடய தங்கச்சிக்கும் இது வந்து தெரியாது, அவங்களுக்கு இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி எத்தனையோ தங்கச்சிகள் வந்து வண்டி ஓட்ட தெரியாமல், அதாவது ஸ்கூட்டி கூட ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதுலேருந்து கற்றுக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டினா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஸ்கூட்டியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதை பற்றின விஷயங்களை ஃபஸ்ட்டு பேசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து டிம் பிரைட் ஸ்விட்ச், அதாவது இந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணும்போது லைட் வந்து பவர் ஆகும். அதே சமயம் நம்ம வந்து இந்த பவரை குறைச்சும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டிம் பிரைட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச். நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போது இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ திரும்புகிறோம் அப்படின்னாக்க, அந்த டைமில் இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு திரும்புகிறோம்னா இந்த லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வலதுபுறோம்னா இந்த சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இது ஹார்ன் ஸ்விட்ச். ஓகே, அதுக்கடுத்ததாக இது வந்து லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஓகேயா, இதை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மூலமாக லைட் அப்படின்றது ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச். நம்ம சாவியை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் மூலமாக நம்ம இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேயா, இது வந்து ஸ்விட்ச் ஆன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த சாவி ஆன் பண்ணால் தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நம்ம வந்து ஸ்கூட்டி ஓட்டி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் சைக்கிளாவது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு சைக்கிளாவது ஓட்ட தெரிஞ்சிருந்தால் நம்மளால் கொஞ்சம் ஈஸியாகவே இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம், எடுத்தோன்னா புது வண்டியில் ஓட்டாமல் ஓரளவு கொஞ்சம் யூஸ் பண்ண பழைய வண்டியில் இதை ஓட்டினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக, உங்களுக்கு கொஞ்சம் அது சௌகரியமாக இருக்கும். ஓகே, இப்போ இனிஷியலாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஸ்கூட்டியில். இப்போ இது இந்த பார்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாவி ஆன் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த சாவியை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரேக் லிவர், ஃப்ரண்ட் பிரேக் லிவரை பிடிச்சிக்கிட்டு இந்த செல்ஃப் ஸ்விட்சை ஆன் பண்ணணும், வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் இனிஷியல் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, மற்ற பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபியூல் கேஜ் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா இதில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவாகவே அந்த முள் இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்ததாக இந்த இண்டிகேட்டர் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நம்ம இண்டிகேட்டர் இப்போ ஆன் பண்ணாமல் இருக்குது. ஒரு சைடு திரும்பணும் அப்படின்னாக்கா, இந்த இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு திரும்பணும்னா ஆன் பண்ண உடனே இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இண்டிகேட்டர் வந்து லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்லேயும் ஆகும், ரியர் லிங்க் பின்னாடியும் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஓகே, அதே போல் இப்போ ரைட் சைடு திரும்புகிறோம் அப்படின்றப்ப, ரைட் சைடு இண்டிகேட்டரை நம்ம வந்து ஆன் பண்ண உடனே ரைட் சைடு இருக்கிற இண்டிகேட்டரும் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா, அதே போல் தான் ஃப்ரண்ட்லேயும் ஆகும், ரியர்லேயும் இதே மாதிரி இண்டிகேட்டர் லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகே, இப்போ இந்த லைட் அப்படின்றது ஆஃப் பொசிஷனில் இருக்குது நம்ம பார்க்குறோம். நைட் டைமில் அதாவது நம்ம தேவை அப்படின்றது இந்த லைட்டை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இங்கே காமிச்சாலும் இந்த லைட் ஸ்விட்ச் அப்படின்றது வந்து இது நம்ம ஆன் பண்ணும்போது லைட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இந்த டிம் பிரைட் ஸ்விட்சோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க, இப்போ வந்து இந்த டிம் பிரைட் ஸ்விட்ச் உங்களுக்கு காமிச்சால இங்கே இந்த ஸ்விட்சை வந்து நீங்கள் இப்படி வந்து அந்த லைட்டோட ஃபோக்கஸ் அப்படின்றது மாறுறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இருக்குது, அதாவது பிரேக் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரியர் லைட் அப்படின்னு இருக்குது, அந்த பிரேக் பிடிச்ச உடனே இந்த ரெட் கலர் லைட் வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கூட்டியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதை எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றினா நம்ம வந்து ஓரளவு பார்த்துருப்போம், உங்களுக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ஓட்டுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நம்ம சாவி ஆன் பண்ணிட்டோம், இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது மெதுவாக இந்த பிரேக் அக்சலரேட்டர் அப்படின்னு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக ஸ்கூட்டி எப்படி ஓட்டுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே போல் உங்களோட அக்கா தங்கச்சி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக ஓரளவு ஸ்கூட்டி ஓட்டுறது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இதே மாதிரி பல விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அகெயின்.